என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கான நல்ல நாள். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். அதையும் உன் சாய்தேவன் நானே நடத்துவேன் என் தங்கமே. அன்பு, கருணை, உள்ளம், இதைத்தான் நான் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றேன். இதை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் சூரியன் உதயமாகின்றான், உதித்தவன் மறைவான் என்பதும் உண்மை. செடியில் இருக்கின்ற பூக்கள் பூத்து குலுங்குகிறது என்றால் அது ஒரு நாள் வாடப்போகுது என்று அர்த்தம். இந்த உலக நியதியை யாராலும் மாற்றிட முடியாது. விதை விதைக்கும் போதே அதன் அறுவடைக்கும் நாம் காலம் குறித்து விடுகிறோம். அது சாதாரண வயலாக இருந்தாலும் சரி, சாமானியன் வாழ்வாக இருந்தாலும் சரி, விதிப்படித்தான் நடக்கும். வருபவர்கள் எல்லாம் ஒரு நாள் போய்த்தானே ஆக வேண்டும். பிறப்பு இறப்பு எதுவும் நம் கையில் இல்லை. வாழக்கூடிய இந்த சின்ன வாழ்க்கையை ஆனந்தத்தோடு வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை. இதுதானா வாழ்க்கை? இது தெரியாமல் என் வாழ்க்கையை தேவையில்லாமல் கண்ணீரில் கரைத்து விட்டேன் என்ற அளவில் உன் வாழ்வில் மாற்றங்களை காணப்போகிறாய். மாறுதலுக்கான நேரம் தொடங்கிவிட்டது என் தங்கமே. உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீரப்போகிறது. என்னோடு ஆத்மார்த்தமாக இணைந்துவிடு. எப்போதும் நான் உன்னுடனே இருப்பதாக எண்ணிக்கொள். நீ நடக்கும்போது உன்னுடனே நானும் நடந்து வருகிறேன். நீ உறங்கும்போது என் மடியிலேயே தலையை வைத்து உறங்குகிறாய். தொடர்ந்து இந்த விதமாகவே நீ எண்ணிக்கொள். இந்த சாயியே எல்லாவற்றையும் இயக்குகிறார் என திடமாக நம்பு. அப்பொழுது மிகுதியான பலனை நீ அடைவாய். வியாழக்கிழமை மட்டும் எனக்கு உகந்த நாள் அல்ல. எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் எனக்கு உகந்ததே. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் துவாரகாமாயே. இப்போது நீ இருக்கும் இடத்திலேயே என்னை வணங்கிப்பார். நம்பிக்கையோடு அழைக்கும் போது நிச்சயம் நான் வருவதாக எல்லோருக்கும் உறுதி தருகிறேன். உனது வாழ்க்கை இன்னும் முடித்து விடவில்லை. ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது, அவமானப்படுத்துவது, ஏளனம் செய்வது, பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே. இதற்கான பதில்களை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால் சிந்தித்து பேசு. கப்பல் கவிழ்ந்ததை போல சோர்ந்து விடாதே. இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன், இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது தவறு. நடக்கப் போகிற நிகழ்வுகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். எழுந்திரு. அப்பா, நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்ப்பதற்கு. இந்த சாயியின் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. சாயிருக்க பயமே. ஓம் சைராம், ஜெய் சைராம்.